ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சென்ற ஆண்டை விட இந்த புது வருடமான விகாரி வருஷம் மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். ஒரு வருடமாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சரியான கோட்சார நிலைமைகள் இல்லை. பிறந்த ஜாதக அமைப்பின்படி நல்ல தசாபக்தியில் நடக்கின்ற ஒரு சிலரை தவிர மற்றவர்களெல்லாம் தங்களுடைய முயற்சிகள் கிணற்றில் போற்ற கல்லாக இருக்கின்ற ஒரு நிலைமையில் தான் இருக்கிறீங்க. எந்த ஒரு ரிஷபராசிக்கார இளைஞருக்கும் ஒரு நடுத்தர வயதினருக்கும் பெரிய நல்ல பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு தான் அவங்களுடைய பிரச்சனைகள் இருக்குது. யாராவது அதாவது இன்னும் ஒன்று சுருக்கமாக சொல்லப்போனால், ஜான் ஏர்னா முழம் வழுக்கிற கதை தான் இப்போதைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால், இந்த வருட கிரகங்களில் முக்கியமான ஒரு கிரகமான சனி பகவான் அஷ்டம சனின்னு சொல்லப்படக்கூடிய எட்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய கால்களை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே ஒரு காலில் ஒரு விலங்கு போட்ட மாதிரி, காலையும் கையிலையும் விலங்கு போட்டுட்டா எப்படி ஒரு மனிதன் நகர முடியாதோ, தன்னுடைய சுய சிந்தனையை எப்படி வந்து உபயோகப்படுத்தி முன்னேற முடியாதோ, அந்த அமைப்புகளில் தான் இப்போ ரிஷபராசிக்காரர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். இவை அனைத்தையும் தீர்த்து உங்களை வந்து ஒரு முன்னெடுத்து ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு போகின்ற ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து முழுக்க நல்ல பலன்கள் எதுவும் உங்களுக்கு நடந்துரும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நல்ல பலன்கள் நடப்பதை நோக்கிய நகர்தல் வந்து இந்த வருஷம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பண கஷ்டத்தில் இருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டு புலிவாலை பிடிச்ச மாதிரி அந்த தொழிலை மூவ் பண்ண முடியாமல் ஒரு லெவலில் இருக்கிறீங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்காம ஒரு நிலைமையில் இருக்குது. இருக்கிற வேலையில் திருப்தி இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. ஒரு எந்த சொந்த வாழ்க்கையில் கூட ஒரு இளைஞருக்கு வந்து ஒரு தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்ற அமைப்புகள் வந்து அந்த இன்னொருத்தர் மூலமாக எந்த விதமான உதவிகள் கிடைக்காத ஒரு நிலைமை, உங்களை இன்னொருவர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் தான் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே இருக்கிறீங்க. நடுத்தர வயதுக்காரர்களுக்கு தொழில் சிக்கல்கள் இருக்கின்றன. யாருமே ரொம்ப திருப்தியாக ரிஷபராசிக்காரர்கள் கடந்த 2 வருடங்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியாது. அவை அனைத்தையும் தீர்த்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக வைக்கின்ற ஒரு வருஷமாக இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு இருக்கும். இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு சாதகமற்ற நிலைமைகள் தான் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் வருகின்ற அக்டோபர் மாதம் வரைக்கும் விகாரி வருஷத்துடைய பலன்கள் உங்களுக்கு நிதானமான ஒரு பலன்களாகத்தான் இருக்கும். தொழில் விஷயங்களில் எதுலையுமே அவசரப்பட வேண்டாம். வேலை விஷயத்தில் ஒரு மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை வந்து நீங்களாக தான் மாற்றத்தை தேடி போகக்கூடாது. வருகின்ற மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நீங்களே ஒரு முயற்சி எடுத்து செய்கிறது, ஒரு புது தொழில் பண்ணுறது அல்லது ஒரு புதிய வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு சுமாராக தள்ளி வைங்க. ஒரு எதுலேயுமே ஒரு நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த முற்பகுதி. ரெண்டாவது பிற்பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மாதத்திற்கு பிறகு, அக்டோபர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. குறிப்பாக தீபாவளிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு அனைத்து கிரக நிலைமைகளும் மாறுறதுனால தீபாவளிக்கு பிறகு வருகின்ற அத்தனை மாதங்களும் வந்து உங்களுக்கு நல்ல மாதங்களாக இருக்கும். அதன் பிறகு தான் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு முதல் 6 மாதங்களில் கொஞ்சம் நிதானமான பலன்களையும் பின் 6 மாதங்களில் ஒரு நல்ல பலன்களையும் தரும். எதிலும் அவசரப்பட வேண்டாம். ஒரு புதுசாக ஒரு வேலை கைக்கு மாறுறது கூட இன்னொரு வேலையை தேடிக்கொண்டு அதன் பிறகு மாறுறது தான் ஒரு நல்ல விதமான ஒரு முடிவாக இருக்கும். அவசரப்பட்டு எதையும் செய்யாத ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கிறதுனால விகாரி தமிழ் புத்தாண்டு வருஷம் முற்பகுதியில் கொஞ்சம் சாதகமற்ற பலன்களை கொடுத்தாலும் பிற்பகுதியில் வந்து கொஞ்சம் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய நல்ல, அதாவது ஐப்பசி மாதம்னு வச்சுக்கலாம், இந்த ஐப்பசி மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும். ஆகவே இந்த அஷ்டமச்சனியின் தாக்கத்தினால் வந்து உங்களுக்கு சில சாதகமற்ற பலன்கள் இருக்கலாமே தவிர அடுத்த வருடம் பிறந்த உடனேயே வந்து மிகப்பெரிய நல்ல பலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும்.